குடி பழக்கத்தை மட்டும் எனக்கு இருந்துக்கலன்னு சொன்னா இப்ப இருக்கிற ரஜினிகாந்த் ஒண்ணுமே இல்லைங்க. இன்னும் எங்கேயோ இருந்திருப்பேன். குடி பழக்கத்தை மட்டும் விட்டுடுப்போம், கையெடுத்து கும்பிடுறேன். அது மட்டும் நீங்க செய்யுங்கன்னு சொல்லி ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர் திரைப்படத்தின் பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நாளை மாலை 6 மணிக்கு உங்கள் சன் டிவியில் காண தவறாதீர்கள். இங்க பாரு, இப்ப கல்லால போய் உட்காந்துட்டா இனிமே நீ எங்க போனாலும் தப்பிக்கவே முடியாது. மவன செத்த கொஞ்ச நேரம் சும்மா பக்கோடா அங்க என்ன கிசு கிசுப்பு? அது ஒண்ணு இல்லக்கா, நீங்க வெயில ரொம்ப களைப்பா வந்திருப்பீங்க, அத கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடுக்கவான்னு கேட்டுட்டு இருந்தேன். பக்கோடா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அந்த டேபிள போய் கிளீன் பண்ணு போ. சரிங்க அக்கா. என்ன உங்களை பார்த்தல எங்க அண்ணன் இப்படி பம்புது? அதெல்லாம் அப்படிதான் இருக்கு. கீர்த்தி, எங்க இப்ப எதுக்குங்க இந்த ஹோட்டல் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏன், என்ன ஆச்சு, உனக்கு பிடிக்கலையா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, இங்க வரவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பணக்காரங்களா வரவங்க மாதிரி இருக்கு. இங்க சாப்பாடோட விலை அதிகமா தான் இருக்கும் போல. எதுக்குங்க இங்க, நம்ம பேசாம வீட்லயே போய் சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் நீ ஒன்னும் யோசிக்காத கீர்த்தி, பேசாம சாப்பிடு. இங்க எதுக்குங்க இவ்வளவு ஆர்டர் பண்ணிருக்கீங்க? எல்லாம் நீ சாப்பிடுறதுக்கு தான், சாப்பிடு. கீர்த்தி, என்ன சாப்பிடாம யோசிச்சுட்டு இருக்க? இல்லங்க, இங்க சாப்பாடெல்லாம் எப்படியும் விலை அதிகமா தான் இருக்கும்ல. ஆமா, ஏன் கேக்குற? என்னங்க இது, பேசாம நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கே போய் சாப்பிட்டுருக்கலாம், காசாச்சும் மிச்சமாயிருக்கும். தேவையில்லாம பாருங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு செலவு இழுத்து விட்டுட்டேன்னு. இதெல்லாம் என்னாலதாங்க. என்ன கீர்த்தி இப்படி எல்லாத்துக்குமே கணக்கு பாத்துக்கிட்டே இருக்க? நான் கணக்கு பாக்கலங்க, வீண் செலவு பண்ண வேண்டாமே தான் சொல்றேன். அதுவும் இல்லாம நான் நம்ம வீட்டுக்கு மூத்த மருமகளா வரப்போறவ, குடும்பத்தோட மூத்த மருமகளா இருக்கிறவ, எல்லாத்தையும் பத்தி யோசிக்கணும்ல. நான் சிக்கனமா இருந்தா தானங்க மத்தவங்களுக்கு உதாரணமா இருக்க முடியும். நீங்க சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறி வந்திருக்கீங்க. நான் உங்க கூட நின்னு உங்களை உயர்த்தறவளாதான் இருக்கணுமே தவிர, இப்படி வீண் செலவு செய்ய வச்சு என்னைக்கு உங்களை கீழே தள்ளி விட்டவளா இருக்க கூடாதுங்க. நீ என் மேலயும் என் குடும்பத்து மேலயும் இருக்கிற அக்கறையில பேசுற, ஆனா எனக்கு கொஞ்ச நேரம் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். இனிமே நான் செலவு பண்றத குறைச்சுக்கிறேன், சரியா? நீ சாப்பிடு. எங்க, எனக்கு ஒரு ஆசை, அதை நான் சொல்லட்டுமா? இங்க பார் கீர்த்தி, இந்த மாதிரி நீ எதுவுமே தயக்கத்தோட கேட்கவே கூடாது. எது வேணும்னாலும் தாராளமா உரிமையோட கேட்கணும், சரியா? சரி, என்ன ஆசை சொல்லு. இல்ல, முதல் முறையா நீங்களும் நானும் வெளியே வந்திருக்கோம், கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு போயிடலாம். கீர்த்தி, கோவிலுக்கு தானே, கண்டிப்பா போலாம். சரி, முதல்ல சாப்பிடு. சரிங்க. எந்த இடம் நம்மள ஒன்னா சேர்த்துச்சோ அதே இடத்துக்கு மறுபடியும் வந்திருக்க. நீ கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லாம இப்படி மக்கா இருக்கியே, எப்படிதான் உன்னை என் வழிக்கு கொண்டு வர போறனோ. மக்கு மக்கு. கீர்த்தி, உனக்கு இதுல எந்த புடவையெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோ. இல்லங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்சதே எனக்கு எடுத்து கொடுங்க. அப்படியா, சரி. அந்த ரெட் கலர் புடவை எடுங்களேன்.
மேடம், பாத்துக்குங்க. அந்த கோல்டு கலர் எடுங்க. கீர்த்தி, இது உனக்கு நல்லா இருக்கு, இத எடுத்துக்கோ. சரிங்க. என்னங்க இது, இவ்வளவு விலை போட்டிருக்கு? ஆமாங்க மேடம், இந்த டிசைன் எல்லாமே 5000 ரூபாய்க்கு மேலதான் மேடம். அப்ப இதுலயே கொஞ்சம் ரேட் கம்மியானதை காட்டுங்களேன். இல்லைங்க மேடம், இந்த டிசைன் எல்லாமே இந்த ரேஞ்சுக்குள்ளதான் வரும். 1000 ரூபாய்க்குன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் பாருங்க. சரி, நீங்க எனக்கு அந்த 1000 ரூபாய் போடவே காட்டுங்க. சரிங்க மேடம். ஒரு நிமிஷம் இருங்க. கீர்த்தி, என்ன ஆச்சு? இது நல்லதானே இருக்கு, இதே எடுத்துக்கோ. இல்ல, இந்த புடவை ரொம்ப விலை அதிகமா இருக்கு. எனக்கு எதுக்கு இதெல்லாம், வேண்டாம். நான் அந்த புடவை எடுத்துக்கிறேன். நீங்க அத காட்டுங்க. சரிங்க. இங்க பாரு கீர்த்தி, இப்ப எதுக்கு விலை அதிகம் குறைவுன்னு பாத்துட்டு இருக்க? நான் தானே காசு தரேன், நீ ரேட்ட பத்தி எல்லாம் கவலைப்படாத. இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, இதே எடுத்துக்கோ. உங்க கையால புடவை எடுத்து கொடுத்து அதை நான் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேனே தவிர, இவ்வளவு அதிகமான விலையில ஆடம்பரமா இருக்கணும்னு ஆசைப்படல. இவ்வளவு பணம் கொடுத்தலாம் புடவை வேண்டாம், எனக்கு அப்படி கட்டியும் பழக்கம் இல்ல. சிம்பிளா இருந்தாலே போதும். 500 ரூபாய்க்கு 2 புடவை நீங்க ரோட்டு ஓர கடையில வாங்கி கொடுத்தாலே நான் சந்தோஷமா கட்டிப்பேன். இங்க பார் கீர்த்தி, இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. இப்ப நீ என்னோட மனைவி ஆக போறவ, உனக்கு நான் முதல்ல வாங்கி கொடுக்கற புடவை அது நல்ல புடவையா தான் இருக்கணும். இல்லங்க, நான் எதுக்கு சொல்றேன்னா, இங்க பாரு, நீ எதுவும் பேசாத. அம்மா, காம்ச்ச எல்லா புடவையும் பேக் பண்ணிருங்க. ஓகே சார். கேங்க, எனக்கு ஏன் இவ்வளவு புடவை? எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு போதுங்க. நீ ஒண்ணும் பேசாத, நீங்க பேக் பண்ணிருங்க, பில் போட்டுருங்க. சரிங்க சார். பூ வாங்கிட்டு போலாம். வாங்கிக்கோ. அண்ணா, பூ கொடுங்க. சரிங்க. மல்லிப்பூ கொடுங்க. அண்ணா, எவ்வளவு நேரம் ஆச்சு? 100 ரூபாங்க. சரி வா. எங்க இந்த பூவை வச்சு விடுங்க. சரி கொடு.